அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து கால் பாதங்கால் கால் ஃபுல்லாக வீக்கமாகிறது, ரெண்டு கால் எனக்கு வீக்கமாயிருக்குங்க. ட்ராவல் பண்ணிட்டு வந்தா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தா கால் நல்லா வீங்கிடுது. நைட்டு தூங்கிட்டு கால் எழுந்திரிச்சா நார்மலாக இருக்கு, வீக்கம்லாம் குறைஞ்சு இந்த மாதிரி வீக்கம்லாம் இருக்கிற கால் வந்து வத்தி இந்த மாதிரி நார்மலாகிடுது. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. இது எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா, இது அப்படி எதுவும் பிரச்சனைகள் இல்லைன்னா இது எப்படி சிம்பிளாக கரெக்ட் பண்ணிக்கிறது, சிம்பிளான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். முதல்ல இந்த கால் வீக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கிற கால் வீங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீர் கோர்த்துக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ முக்காவாசி வந்து பார்த்திங்கன்னா நீர் கோர்க்கும். சில நேரங்களில் மொக்க அடி அந்த மாதிரிலாம் படுறப்போ அந்த டிஷ்யூக்களை அந்த செல் எடிமா வீங்கிக்கும். இப்போ அதில் நீர் பெருசாக இருக்காது, அதில் வீக்கம் மட்டும் ஆயிருக்கும், மொக்க வீக்கம் மட்டும் ஆயிருக்கும். ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து இதில் வந்து நீர் கோர்க்கிறது தான் வந்து மெயினான பிரச்சனை, அதனால தான் அந்த வீக்கம் வருது. இந்த வீக்கத்தை நம்ம எப்படி மெயினாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் மட்டும் வீக்கமாகிறது யூனிலேட்ரல் அப்படின்னா அந்த காலில் மட்டும் பிரச்சனை, லோக்கலைஸ்டு அங்கே மட்டும் லோக்கலில் ப்ராப்ளமாக இருக்கும். அது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறது நம்ம விரிவாக நம்ம டீட்டெயிலாக சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலில் வீக்கமாகிறது. ஸோ அந்த ரெண்டு காலில் வீக்கமாகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாவே உடம்புக்குள்ளே இருக்கிற ஜென்ரலான ப்ராப்ளம். இப்போ உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கன்சீவாக இருப்பாங்க, அந்த கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வயிறு நல்லா வீங்கிறதுனால ரத்த குழாய் அழுத்தமாகி கால் வீக்கமாகும், அப்படியும் வரலாம். இது வந்து ரெண்டு கால் வீக்கமாக இருக்கும் உங்களுக்கு. தைராய்டு பிரச்சனைகள், உடம்பில் வந்து உப்பு சத்து அதிகமாக இருப்பது, ரத்தம் கம்மியாக இருப்பது, புரதச்சத்து கம்மியாக இருப்பது, இது போன்ற மெயினான காரணங்கள். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாத்திரைகள், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷருக்கு சாப்பிட்ற அம்லாங் அம்லோடிபின் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது போக வந்து கேன்சர் நோய்களுக்கு உட்கொள்ளக்கூடிய மாத்திரைகள்னாலையும் இந்த மாதிரி வரலாம். மெடிக்கேஷன்ஸ் ட்ரக் இன்டியூஸ்டு எடிமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி காரணங்களாலையும் இது வரலாம். இந்த வீக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வீக்கமாக இருக்கட்டும், ரெண்டு கால் வீக்கமாக இருக்கட்டும், சில நேரங்களில் சாதாரண ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற வீக்கமாக இருக்கும், சில நேரங்களில் அமுத்துனா குழி உழுகிற மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் வந்து பிட்டிங். பிட்டிங்னா குழி உழுகிற மாதிரி இருக்கிற வீக்கம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பிட்டிங் அப்படின்னா அமுத்துற உடனே நார்மலாகிடும், குழியே உழுகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா குழி உழுகுதுன்னு அதுக்கு பேர் பிட்டிங் அடிமா. ஸோ இப்போ நம்ம மெயினாக வந்து வீக்கத்தை ஒரு காலில் வீக்கமாகிறது, ரெண்டு காலில் வீக்கமாகிறது, இது எதனால் வருது, எதாவது பிரச்சனை உள்ளது, அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து நீர் கோர்க்குறது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரத்த ஓட்டம், காலுக்கு எப்படி ரத்த ஓட்டம் வருது, கெட்ட ரத்தம் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஹார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரத்தம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிலிருந்து வரும், லெஃப்ட் வென்ட்ரிக்கிலிருந்து அயோட்டா மகாத்தமணி மூலமாக வந்து உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் வந்து ரத்த ஓட்டம், கை கால் பிரெயின் எல்லாத்துக்கும் உடம்புக்கு இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் வந்து ரத்த ஓட்டம் போகுது. ஸோ அந்த ரத்த ஓட்டம் போன உடனே அந்த ரத்த ஓட்டங்கள் வந்து ரத்தம் யூஸ் ஆகி அந்த செல்லுக்கு சப்ளை பண்ணி எனர்ஜி கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஆக்சிஜன்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிஜன் இல்லாத பிளட் வந்து கெட்ட ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கெட்ட ரத்தம்னா அது ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை தான் வந்து கெட்ட ரத்தம்னு சொல்கிறோம். அது வந்து ப்ளூ கலரில் வந்து மெயினாக வந்து அந்த ஒரு யூசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் டிஷ்யூக்கள் இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி அது ரிட்டர்ன் வந்து மறுபடியும் ஹார்ட்டுக்கே வந்து சுத்திகரிக்கிறதுக்காக இருதய நுரையீரலில் போய் சுத்திகரிக்கிறதுக்காக இருதயத்துக்கு மறுபடியும் திரும்பி வருது. ஸோ இப்போ இதை வந்து நல்ல ரத்தத்தை வந்து ஆர்டீரியல் சிஸ்டம்னு சொல்கிறோம், கெட்ட ரத்த வீன சிஸ்டம்னு சொல்கிறோம். இந்த கெட்ட ரத்த வீன சிஸ்டம் இல்லாமல் நம்மளுக்கு தெரியாத இன்னொரு சிஸ்டம் இருக்குது, அதுதான் வந்து லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா வீன சிஸ்டத்தில் போய் கனெக்ட் ஆகி வீன சிஸ்டம் வந்து ஹார்ட்டுக்கு டோட்டலாக கொண்டு போகும். ஸோ அப்போ நம்ம உடம்புல இருக்கிற மொத்தம் ரெண்டு சிஸ்டம் இருக்குது, வீன சிஸ்டம் லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வர ரத்த ஓட்டத்தில் பாதிப்புகள் இந்த வீக்கத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் தொந்தரவு இருக்காது, நல்லாயிருக்கும். இந்த ட்ரைனேஜ் இது மறுபடியும் திரும்பி இங்கிருந்து எடுத்துகிட்டு போகுது பார்த்தீங்களா, இதில் வீன சிஸ்டம் அதுக்கு சப்ளை பண்ணுற லிம்ஃபேட்டிக் சிஸ்டம், இந்த ரெண்டு சிஸ்டத்தில் எங்காவது ஒரு இடத்துல பிளாக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கீழ் வீக்கமாகும், அந்த ரத்தம் வந்து ஃப்ளூயிடாக வீங்க ஆரம்பிக்கும், இதனால தான் எடிமா வருது, இதனால தான் அந்த வீக்கம் வருது, கால் பாதங்கால் வீக்கம் வருது. அடிபடுதல் புண்ணாதல் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத மெஜாரிட்டியான வீக்கங்கள் எல்லாமே இந்த ரத்த ஓட்டத்தினால் வர்றது தான். ஸோ அது ஒரு இடத்துல இருக்கலாம், கீழே கால் கிட்ட இதாகிறப்போ ஒரு காலில் மட்டும் அஃபெக்ட் ஆகும், இந்த காலில் மட்டும் அடைக்குது அப்படின்னா அஃபெக்ட் ஆக ஒரு காலில் மட்டும் வீக்கமாகும், இப்போ இதுக்கு மேலே அஃபெக்ட் ஆகிற வரைக்கும் இதுக்கு கீழே ஃபுல்லாக வீக்கமாகும், இந்த இடத்துல அஃபெக்ட் ஆச்சுன்னா இது ஃபுல்லாக வீக்கமாகும், இதே இந்த இடத்துல அஃபெக்ட் ஆச்சுன்னா ரெண்டு காலுமே வீக்கமாகும். ஸோ எந்த இடத்துல அது அடைப்பு ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து, எந்த இடத்துல அழுத்தம் ஆகுது அதனால் வீக்கம் வருங்கிறத பொறுத்து ஒரு கால்லையோ ரெண்டு கால்லையோ வரலாம். இதுதான் வந்து நம்மளோட ட்ரைனேஜ் சிஸ்டம். இதை வச்சு அந்த எடிமாவை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க,
ஒன்று வீனஸ் எடிமா, இன்னொன்று லிம்ஃபேட்டிக் எடிமா. அதான் மெயின் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து வீனஸ் எடிமா, இதுக்கு சைடில் போய் ட்ரைனேஜ் பண்ணுறது லிம்ஃபேட்டிக் எடிமா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா வீனஸ் எடிமா தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை. காலில் அடிபடுவது, ரத்தம் உறைதல், ரத்த அடைப்பு, இந்த வயிறு வீங்கிறதுனால வர்ற கன்சீவாக இருக்கிறப்ப வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வீனஸ் ப்ரெஷர்னால வர்றது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளமு, லிவர் ப்ராப்ளமு, நுரையீரல் பிரச்சனைகள், கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைகளால் வர்றதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல சால்ட் ரிட்டென்ஷன், ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த ஓட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப மிகவும் முக்கியமானதாக ஒன்றாகும். இதில் காமனாக இந்த ரெண்டு ரத்த குழாயில் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, இது இல்லாமல் இந்த ரத்த ஓட்ட பாதிப்பு இல்லாமல் மாத்திரைகள் சாப்பிடுவதனாலையும் ரெண்டு கால்லேயும் வீக்கம் வரலாம். புரதச்சத்து உடம்புல நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனாலையும், புரதச்சத்து எப்போ கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக லிவர் ப்ராப்ளம், லிவர் ஃபெயிலியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து ஹைப்போ ஆல்புமினியம்னு சொல்கிறோம். அதே புரதம் அங்கிருந்து தான் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து லிவரில் பிரச்சனை ஆகிறப்ப புரதம் கம்மியாகும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் வீக்கமாகும். இதுக்கு ஒரு டீட்டெயிலான கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, பட் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக போகிறதில்ல, பட் இதனால் வீக்கம் வரலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உடம்பு குண்டாக இருக்கிறதுனாலையும் அந்த பிரச்சனைகள் வரலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும், இதெல்லாம் வந்து பெரிய எந்த வியாதியுமே இருக்காது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக் எடிமா நம்ம சொல்கிறோம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறதுனால கால் பாதங்களில் வீக்கமாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்த குழாய் வந்து வீனஸ் ட்ரைனேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து ட்ரைன் ஆகி இங்கே போகும். ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ரத்த குழாய் ட்ரைனேஜ் ஆகிற ரத்த குழாய், இப்போ இது வந்து தான் டிஷ்யூ, இதெல்லாம் இது வந்து வீங்குச்சுன்னா கால் வீக்கமாகிடும். ஸோ இங்கிருந்து இங்கே போகிற ப்ரெஷர், இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கிருந்து போகாது அப்படின்னு இங்கே, ஸோ இங்கே வீங்கிடும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புரதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கங்களேன், அப்போ புரதம் இங்கே நிறையா இருந்துனா தான் வாட்டர் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே புரதம் கம்மியாக இருக்கிறப்போ நான் எக்ஸஸ் இருக்கிற வாட்டர் வந்து ரிட்டர்ன் போய் ஸோ இது எடிமாயிடும். ஸோ அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இன்க்ரீஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், டிக்ரீஸ் ஆன்கார்டிக் ப்ரெஷர் இன் தி இன்ட்ராவாஸ்குலர், அந்த ரத்த குழாய்க்குள்ளே இருக்கிற புரதத்தோட கம்மியாகி அதோட ப்ரெஷர், வாட்டர் ப்ரெஷர் அதிகமாகிறப்போ உங்களுக்கு அந்த வீக்கம் வரலாம். இதில் ஆன்கார்டிக் ப்ரெஷர், இதில் வந்து புரதம் அதிகமாகி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் கம்மியாச்சுனாலும் இதில் வந்து வீக்கம் வரலாம். ஸோ இதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க, இதுதான் வந்து அந்த ஒரு ஒரு வியாதிக்கும் ஏற்படக்கூடிய டீட்டெயில்டான விளக்கமான இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கலைஸ்ட் ஒரு யூனிலேட்டரில் ஒரு பக்கம் இருக்கிற வீக்கத்தை நம்ம எப்படி நம்ம கணக்கு போடலன்னா, இந்த காலில் ஒரு இடத்துல ஒரு காலில் மட்டும் வீங்கிருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல அடிபட்டுருக்கலாம், ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம், செப்டிக்கான மாதிரி ஆகி சுகர்னாலேயோ இன்ஃபெக்ஷன் ஆகி அது ரெட்டு கலர் ஆகி செல்லிட்டிஸ் வந்து அது இன்ஃபெக்ஷனால் வரலாம், அடிபட்டு வரலாம். இந்த ரத்த குழாய், இந்த கெண்டக்கால் இருக்கிற ரத்த குழாய் அடைப்பாகிறதுனால இதுக்கு கீழே வீக்கம் வரலாம், இது வந்து டிவிடி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, நம்ம டாக்டர் செக் பண்ணி பார்ப்பாங்க, அதுக்கு உண்டான டெஸ்ட்டுகள் பண்ணி பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே ரத்த குழாய் அடைப்பு வந்து இந்த இடத்துல வேரிகோஸ் வெயின் லீக் இருக்குன்னு வச்சுங்களேன், நிறைய பேருக்கு வேரிகோஸ் நரம்பு சுருள் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அந்த கால் மட்டும் வீங்கியிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற கால் நல்லாயிருக்கும், ஒரு கால் மட்டும் யூனிலேட்டரலாக ஒரு பக்கம் மட்டும் வந்து இந்த இடத்துல நரம்பு லீக் இருக்கும், ரத்த குழாய் லீக் இருக்கும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃபுல்லாக வீக்கமாயிருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து யூனிலேட்டரல், அந்த இடத்துல மட்டும் பிரச்சனையாக இருக்கிறதுனால அந்த கால் மட்டும் வீங்கியிருக்கும், இன்னொரு கால் நல்லாயிருக்கும். நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து ரெண்டாவது, இது ஃபுல்லாக வீங்கிறதுக்கு மெயின் காரணம் அந்த வேரிகோஸ் வெயின். இதே வந்து ரெண்டு காலும் வீங்கியிருக்கு, ஃபுல்லாக வீங்கியிருக்குன்னு வச்சுங்களேன், இதுக்கு மெயினான காரணம் இந்த இடத்துல வந்து வீனஸ் ட்ரைனேஜ் இங்கேருந்து போகுது, இங்கேருந்து வீனஸ் ட்ரைனேஜ் போகுது, இங்கே போய் ஹார்ட் இருக்குது, ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீனஸ் ட்ரைனேஜ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ரத்த குழாய் அடைப்பாகிறதுக்கு மெயினான காரணம் என்ன, ப்ரெஷர் ஆகிறதுக்குன்னு ஒரு காரணம் என்ன, மெயினாக வந்து கன்சீவாக இருக்கிறது, கிட்னி ஃபெயிலியர், அப்புறம் லிவர் ஃபெயிலியர், அப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர், இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிற கண்டிஷனில் என்ன ஆகும்னா, அதனால் வந்து அந்த இருக்கிற வீனஸ் ட்ரைனேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ண முடியாது. கால் வீக்கம் வந்து என்ன ப்ராப்ளத்தினால வந்தாலும், எதர் வந்து ஒரு இடத்துல பிரச்சனையானாலும் இன்னும் ரெண்டு இடத்துல பிரச்சனையாலும் உங்களை மருத்துவரை நீங்கள் அணுகிறீங்க, அதுக்கு உண்டான அண்டர்லைங் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல டெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். பிளட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் கம்மியாக, அனீமியா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கா, புரதம் கம்மியாக இருக்கா, தைராய்டு கம்மியாக இருக்கா, இல்லை கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம்லாம் இருக்கிறப்ப கிட்னிக்கு யூரியா கிரேட்டுன்னு லிவருக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி நம்ம எல்லாமே நல்லாக இருந்து வீக்கம் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம நான் ஸ்பெசிஃபிக் எடிமான் எடுத்துக்கலாம். இல்லை அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறப்ப அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுவதன் மூலமாக அதை உறுதிப்படுத்தி அந்த வியாதிகளை வந்து நம்ம குணப்படுத்துவதன் மூலமாக அந்த கால் வீக்கத்திலிருந்து நம்மளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். எக்ஸ்ரே அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதங்காலில் அடிபடுது அந்த கால் வீக்கம் ஆகுது அப்படின்னா அது ஃப்ராக்சர் இருக்கலாம், இல்லை வந்து மூட்டு விலகுதல் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இல்லை அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சில நேரங்களில் பாதங்கள் ஜவ்வு பெசகிறதுனாலையும் கூட அந்த இடத்துல கால் வீக்கம் வரலாம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ரே வந்து மிக முக்கியமாக இருக்குது. இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்ன, ஃப்ராக்சர் டிசீஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா
அடிபட்டிருக்கும், எண்ணெய் கட்டு போட்டிருப்பாங்க, இல்லை மாவு கட்டு போட்டிருப்பாங்க, பேண்டேஜ் போட்டிருந்துருப்பாங்க, எலும்பு ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலை தொங்க போட்டால் வீக்கமாகும், நைட்டு தூங்கிட்டு காலில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வீக்கம் இருக்காது. இப்போ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃப்ராக்சர் டிசீஸ், ரிஃப்ளக்ஸ் சிம்பத்தட் டிஸ்ட்ரோஃபின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு ரத்த குழாயில் அந்த வீனஸ் எடிமான்னு சொல்கிறோம், அந்த வீனஸில் வந்து வீனஸ் சேனல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும், அது ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அந்த டைம் தான் ஒரு 3 மந்த்ஸ் ஆகும். ப்ளஸ் அதனால் வந்து வர்றதுதான் வந்து அந்த ஃப்ராக்சர் டிசீஸ்ன்னு சொல்கிறது. இதுக்கு வந்து டெஃபினட்டாக முறையான சிகிச்சைகள், ஃபிசியோதெரப்பி முறைகள் கண்டிப்பாக தேவை, அதை நான் விளக்கமாக பின்னாடி சொல்கிறேன். ஸோ மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து வீனஸ் ட்ரைனேஜ், லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ், இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் இருக்கிறது தான் மெயினான பிரச்சனை இந்த வீனஸ் இந்த கால் வீக்கத்தை பொறுத்தளவுக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வேரிகோஸ் வெயின் சொல்கிறோம், அதாவது அல்ட்ரா சவுண்ட் டாப்ளர், டாப்ளர் வீனஸ் டாப்ளர் ஸ்கேன் மூலமாக இதை கண்டுபிடிக்கலாம். சில நேரங்களில் அந்த இடத்துல செல்லுலைட்டிஸ் அந்த வெறும் வீக்கம் மொக்கை வீக்கம் தான் இருக்குதா, வேறு எந்த பிரச்சனை இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லுலைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து அல்ட்ராசவுண்ட் அந்த டிஷ்யூ அல்ட்ராசவுண்ட் செக் பண்ணி பார்த்தோன்னா ஜவு அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற டிஷ்யூக்கள் மட்டும் வீங்கியிருக்கும், வேறு எந்த ரத்த குழாய் பிரச்சனைகள் இருக்காது. ஸோ இதையும் நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். மெயினாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறது வந்து வீனஸ் டாப்ளர் ரத்த குழாய் லீக் ஆகுதா இல்லையா, ரத்த குழாயில் அடைப்பு இருக்கா, ரத்த ஓட்டத்தில் வந்து இந்த டிவிடின்னு சொல்கிற கெண்டக்காலில் ரத்த ஓட்டம் வந்து உறைந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மெயினாக வந்து அல்ட்ராசவுண்ட் யூஸ். எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இசிஜி எக்கோ இதெல்லாம் நம்ம எதுக்கு மெயினாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியக் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறோம். லிவருக்கு அல்ட்ராசவுண்ட் யூஸ் ஆகும், கிட்னி ஃபங்க்ஷன் ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து அனாட்டமிக்கலாக அது என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேனும், அதை ஒழுங்காக வேலை செய்தான்னு பார்க்கறதுக்கு கிட்னி அண்டு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம பண்ணி அதை உறுதிப்படுத்திக்கலாம். இது இது எல்லாமே பண்ணியது போக சில நேரங்கள் எல்லாமே நார்மலாக இருந்தாலும் சில லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளத்தினாலையும் இந்த மாதிரி வரலாம். ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, நின்றுக்கிட்டே வேலை செய்கிறது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் அந்த கால் வீக்கம் நான் ஸ்பெசிஃபிக் எடிமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி வரலாம். அதில் மெயினாக என்ன ஆஸ்பெக்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சால்ட் இன்டேக்கு, எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த டிபெண்டன்ட் எடிமா பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இதை நம்ம மெயினாக எப்படி வந்து சரி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப சிம்பிளான வீக்கமாக இருக்குது அப்படின்னா வந்து அதை சும்மா ஜஸ்ட் வந்து அதை மைல்டு கேஸ் நம்ம சொல்கிறோம். மாடரேட் கேஸ்னால் சிவியர் கே, மாடரேட் கேசஸ்னால் வந்து ப்ராப்ளங்கள் இருக்கும் பட் சீரியஸான இஷ்யூஸஸ் இருக்காது. இப்போ வேரிகோஸ் வெயின் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியமான இஷ்யூஸ் தான், அது பிரச்சனை இல்லை. பட் இதே வந்து கார்டியக் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் சிவியர் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம சிவியர் கேஸ் சொல்கிறோம். ஸோ அப்போ அது அண்டர்லைங் டிசீஸை வந்து நம்ம அந்த அதுக்கு உண்டான அந்த வியாதிகளுக்கு உண்டான வைத்தியங்கள் பண்ணணும். இது ஏன் தொந்தரவு பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லாத, வேறு எந்த வியாதிகளுமே இல்லாமல் இருக்கிற வீக்கம் வந்து ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வீக்கம் இருக்கும், அதனால் வலி இருக்கும், சில நேரம் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம சிம்பிளான எக்ஸசைஸ் முறையில் கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது வந்து சிம்பிள் கால் வீக்கம், சாதாரணமான கால் வீக்கம், வேறு எந்த பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத கால் வீக்கத்துக்கு சிம்பிளான வழிமுறைகள் என்னென்னா பகலில் பிலோனி ஸ்டாக்கிங்ஸ் இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இதே வந்து சில நேரம் வேரிகோஸ் வெயின் தொட வரைக்கும் இருக்குது அப்படின்னா வந்து அபோனி ஸ்டாக்கிங்ஸ் தொட வரைக்கும் ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கலாம். பட் இது ரொம்ப கம்ஃபர்டபுள், இது வந்து ஒரு சிம்பிளான இஷ்யூஸ்க்கு வந்து பிலோனி ஸ்டாக்கிங்ஸ் போட்டு நைட்டு தூங்குறப்ப அந்த பிலோனி ஸ்டாக்கிங்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பில்லோ வச்சு காலை மேலத்தை வச்சு படுத்துக்கலாம். காலையில் பார்த்தா வீக்கம் இருக்காது, பகலில் தாள் தொங்க போட்டால் வீக்கம் வரும். அதை பண்ணுவதற்கு இந்த கெண்டக்கால் சதைகள், இந்த கெண்டக்கால் சதைகள் தொடையோட சதைகள்லாம் நல்லா மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா எக்ஸசைசஸ் பண்ணி ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் வாக்கிங் போய் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தால் பிரச்சனைகள் வராது. பட் அதை மீறியும் சில நேரம் வரும்பொழுது ஸ்டாக்கிங்ஸ் வந்து மிகவும் வந்து பிரயோஜனமாக இருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு, சால்ட் அதிகமாகிறப்ப வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அந்த இடத்துல வந்து சால்ட் வந்து வாட்டர் வந்து இழுக்கும். ஸோ அப்போ வந்து அந்த டிஷ்யூஸில் வீக்கம் வரும். அப்புறம் ரெண்டாவது வந்து சால்ட் அதிகமாக எடுக்கிறப்ப கிட்னி ப்ராப்ளம்ஸும் அதிகமாக வரும். ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க சால்ட் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ரெண்டாவது ட்ரக் இன்டியூஸ்டு, முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ சில நேரங்கள் மாத்திரைகள் என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்தோன்னா முக்கியமாக வந்து ப்ரெஷருக்கு வந்து டேப்லெட் சாப்பிட்ருப்பாங்க. அது இந்த கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் பார்த்திங்கனா அம்லோடிபின், இதனால் வந்து பாதங்கள் ஆங்கிள் எடிமா வரும். அது போக அந்த ஹார்மோனல் தெரப்பி, ஹார்மோனல் தெரப்பி நிறைய வயதானவர்கள் லேடிஸ் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டீராய்ட்ஸ் வந்து நிறைய பேர் சரவாங்கிக்கு ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. ஸ்டீராய்ட் மாத்திரை எடுத்துகிட்டவங்களுக்கு உடம்பே ஃபுல்லாக வீங்கியிருக்கும், கால் வீக்கம் மட்டும் இல்லை முகம் வீக்கம் கை கால் வீக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த டோஸை வந்து குறைக்க ட்ரை பண்ணணும், இல்லைன்னா முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. கீமோ தெரப்பி, இந்த வந்து புற்றுநோய்களுக்கு ஏற்பட கொடுக்கக்கூடிய மாத்திரைகள்னாலேயும் சில நேரங்கள் இந்த கால் வீக்கம் வரலாம். சில நேரங்கள் முக்கியமான வந்து வலி மாத்திரை சாப்பிட்றோம்ல அந்த பெயின் கில்லர்னாலேயும் கூட சில நேரங்கள் கால் வீக்கம் வரும். ஸோ இதை முடிந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக தொந்தரவு இருக்கும்போது முடிந்த அளவுக்கு அந்த மாத்திரைகளுடைய எஃபெக்ட் அப்படியே குறைச்சிக்கிறது நல்லது, அதனால் வர்ற வீக்கம் அப்போ தான் கிளியர் ஆகும். நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் எடிமா குறையிறதுக்கு சில எக்ஸசைஸ்கள்லாம் இருக்குது. முக்கியமாக
இந்த கெண்டக்கால் சதையர் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பெரிஃபரல் ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஹார்ட் ஃபெயிலியர் ஆனால் இப்படி வீக்கம் வருது, அதே மாதிரி பெரிஃபரல் ஹார்ட் ஃபெயிலியர் ஆனாலும் கால் வீக்கம் வரும். அப்போ இந்த பெரிஃபரல் ஹார்ட்டை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபங்க்ஷன் எப்படி பண்ண வைக்கிறதுனா, ப்ராப்பர் வாக்கிங் நல்லா வாக் பண்ணணும், நல்லா எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணுவதன் மூலமாக கால் மேலே எங்கேயிலே போயிட்டு வரப்போ அந்த ட்ரைனேஜஸ் வந்து பம்பிங் மூலமாக போயிட்டுருக்கும். ஏன்னா இந்த பம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா எகேன்ஸ்ட் கிராவிட்டி, உயிர்ப்பு சக்திக்கு எகேன்ஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கண்ட்ராக்ட் பண்ணணும். அதனால தான் வந்து இன்ஆக்டிவாக ரொம்ப நேரம் நிற்கிறவங்களும் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறவங்களும் அந்த காஃப் மசில் அதிகமாக யூஸ் பண்ணாதனால பாதங்காலில் வீக்கம் வரும், எந்த தொந்தரவும் இல்லாமல். ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிள் வீக்கமாக இருக்கிறவங்க, சிம்பிள் வீக்கம் லெக் அடிமா இருக்கிறவங்களுக்கு கெண்டக்கால் சதையை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுறக்கு படுத்துக்கிட்டு காலை மேலே தூக்குறது, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு அப்படி மேலே ஜம்ப் பண்ணுறது, நடக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கன்னா நல்லா குறைந்து விடும். சாதாரணமாக இருக்கிற வீக்கத்தை இப்படி குறைப்பது, மீடியமாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து அந்த ரத்த குழாய்கள் பிரச்சனைகள்னால் ரத்த குழாய் அவங்களுடைய மருத்துவரை அணுகி அதுக்குண்டான பரிசோதனை செய்து அதை சரி செய்வதன் மூலமாகத்தான் வீக்கம் குறைக்க முடியும். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான இஷ்யூ அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம், அந்த லிவர் ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் கிட்னி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து அதற்குண்டான உரிய சிகிச்சை எடுத்தால் மட்டுமே அந்த கால் வீக்கத்தை சரி செய்ய முடியும். அந்த இந்த மாதிரி பெரிய மேஜர் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு அந்த கால் வீக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலார்மிங் சிம்டம் தானே ஒழிய, அதை வச்சு தான் நம்ம வந்து மற்ற பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம கால் வீக்கம்னு உடனே வந்த உடனே நமக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இருக்குன்னு யாரும் நினச்சி பயந்துக்க வேண்டாம். மெஜாரிட்டி ஆஃப் த கால் வீக்கங்கள் வந்து கால் வீக்கம் பாதம் வீக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்குறப்ப எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் மெஜாரிட்டி. சில நேரங்களில் அது பெரிய பிரச்சனையோட ஒரு அறிகுறியாக இருக்கும், தென்படக்கூடிய அறிகுறியாக இருக்கும். ஸோ அதை முடிந்த அளவுக்கு ஆரம்ப நிலையை கண்டறிந்து மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.